வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கும்ப லக்னம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். அது கும்ப வீடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, ஒரு காற்று தத்துவ வீடு, சனி பகவானுடைய வீடு இது. அதாவது காற்று தத்துவ வீடு அப்படிங்கிறப்ப இங்கே ராகுவுடைய நட்சத்திரம் இது சதயம் வந்து முழுமையாக விழுகும். எல்லா காற்று தத்துவ வீடுகள்லையுமே வந்து பார்த்திங்கனாக்கா ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்குங்க, அது ஒரு ஜோதிட சூச்சமம். இப்போ இந்த வீட்டை பற்றி, அதாவது கும்ப லக்னம் கும்ப ராசிக்காரர்களை பற்றி பிரதானமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு விஷயத்திலையும் இவர்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் அதில் ஒரு சுயலாபம் இருந்தால் மட்டுமே செய்யக்கூடியவர்கள், சுயநலவாதிகள். எதுலேயுமே ஒரு லாபம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்வாங்க. அதாவது நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே வந்து ஒரு லாபத்தோடு தானே ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னா, ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ்ஸு, வேலை, இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து லாபங்கிறத நம்ம பார்க்குறது வந்து நார்மல் தான். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயம் செய்கிறதோ, இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு சுயநலமற்ற ஒரு வேலை செய்வீங்க இல்லையா, இல்லைன்னா உங்கள் நண்பர்களுக்கு உதவுறது, இல்லை இயலாதவர்களுக்கு உதவும் போது அவங்கள்ட்ட எந்த பிரதிபலனும் இல்லாமல் உதவுறது அப்படிங்கிறது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய விஷயம்தான் இல்லையா. ஆனால் கும்பராசிக்காரர்கள் கும்பலக்னக்காரர்கள் இந்த பிரதிபலன் இல்லைன்னா ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கடவுளுக்கே இவங்க வந்து காசு போடனாலும் எனக்கு இதை கொடுன்னு கேட்டுட்டு தான் போடுவாங்க. அது மாதிரி ஆட்கள் பிரதிபலன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள்ங்க. அதாவது இது சனி பகவானுடைய வீடாக வருது, அது இல்லாமல் இங்கே ராகுவுடைய நட்சத்திரம் விழுகுது. அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய சந்திரன் வந்து கொஞ்சமும் வந்து ஒரு நல்ல மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நீர் தத்துவ ராசி. ஸோ சந்திரன் வந்து காற்று தத்துவ வீடான கும்பத்தில் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும், மேலும் அது சனி பகவானுடைய வீடும் ஆகிறதுனால இந்த இடத்துல சந்திரன் வந்து தன்னுடைய வலிமையை முழுசாக இழப்பார். கும்பத்தில் சந்திரன் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு மனப்போராட்டத்துடைய தான் வாழ்க்கையில் இருப்பாங்கங்க. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அவங்க கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்நேரமும் மனப்போராட்டத்தோடையே இருப்பார்கள். இப்போ வந்து இவங்ககிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா கூட நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் பணம் வச்சுருக்கவனை பார்த்து பொறாமப்பட்டு இருப்பாங்க. அதாவது இவர்கள் பொறாமை குணம், சுயநல குணம், எதிலையும் சுயலாபம் தனக்கு என்று அப்படின்னு மட்டுமே யோசிக்கக்கூடியவர்கள். செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்டு பீப்புள். நான் வந்து எதையுமே வந்து இந்த சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்க, அதாவது இனிப்பு தடவி சொல்லலைங்க. உலகத்தில் எல்லா மாதிரியான மனிதர்களும் இருக்காங்க. அதனால் இப்போ வந்து இது மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய குணம், அவங்க எந்த வீட்டை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, எந்த ராசி லக்னக்காரர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்கங்க. அதாவது இப்போ வந்து சனியோ ராகுவோ இவங்களுடைய ஜாதகத்தில் வலுத்து ஒரு நல்ல அமைப்பை பெறும்போது இவர்கள் வந்து தலை சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களாகவும், அதாவது சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சயின்டிஸ்டுகள் அப்படி ஆகக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கனாக்க கும்பராசிக்காரர்கள். ஏன்னா வந்து இவங்க வந்து எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவர்கள் எல்லாமே நவீனத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள்ங்க. அதாவது இப்போ வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து என்னென்னா, நவீன இந்த உலகத்தில் எப்படி லாபம் செய்கிறது அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நவீனம் எல்லாமே ராகுவோட கையில் வரும். ஒரு ஃபோன் அப்படின்னா அது ராகு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் ராகு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க யூஸ் பண்ண அந்த ரெக்கார்டர்ஸ் ராகு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஒரு யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்கள் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நவீன விஷயங்கள், ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததா, ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததா? அன்னைக்கு நவீனம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான் அதிகபட்ச நவீனமாக இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்துடைய அதிகபட்ச நவீனம் அப்படிங்கிறது ராகுவினுடைய கையில் வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள், இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனும் லேப்டாப்பும் நவீனம் அப்படின்னா, இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சோ, இன்னும் 100 வருஷம் கழிச்சோ இது நவீனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நவீனமாக இருக்காது. அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஃபோனே தேவைப்படாமல் இருக்கலாம், நம்மகிட்ட சும்மா ஒரு ஒரு பொட்டளவுக்கு ஏதாவது ஒன்று நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு அதுவே வந்து நமக்கு வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மெய்நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கூட நமக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி நாளைக்கு நாளை பின்னே வரலாம், நானோ டெக்னாலஜிஸில். ஸோ அந்த ஒரு புது நவீன ஆராய்ச்சியிலேருந்து அடுத்த நகர்வை நோக்கி நகர்றது வந்து பார்த்திங்கன்னா கும்பம்ங்க. ஏன்னா இப்போ வந்து அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல நம்ம வந்து கட்டுண்டு போயிடுவோம், அதாவது அதே இடத்துல ஸ்டக் ஆயிடுவோம். ஆனால் அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அட்வான்ஸ்மெண்ட், டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடக்குது இல்லைங்களா, தினம் தினம் அதுக்கான ஆராய்ச்சிகள் நடக்குது.
எப்படி வந்து இன்னும் நம்ம நவீனமா போறது அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள். அதை நோக்கின நவீன யுகத்தை இன்னும் மேலும் மேலும் நவீனமா மாற்றக்கூடியது கும்பம்ங்க. அதனாலதான் சொன்னேன், இங்க வந்து சயின்டிஸ்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அது மாதிரி ஆட்கள் வந்து இங்க நிறைய இருப்பாங்கங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா, எப்பயுமே வந்து ஒரு பொறாமை குணமோ, அதே மாதிரி தனக்கு மேலே இருக்கவங்க மேலே எப்பயுமே ஒரு பொறாமை குணம் ரகசியமாக வச்சுருப்பாங்கங்க. ஒரு கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனொழுக பேசுவாங்க. ஏன்னா இரண்டுக்குடையவன் வந்து யார், குரு பகவான் இல்லைங்களா. அது இல்லாமல் குருவுடைய நட்சத்திரமே இவங்களுக்கு பூரட்டாதி இவர்களோட வீட்லேயும் விழுகுது. அடுத்து இவருடைய தனஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துலையும் பார்த்தீங்கன்னா பூரட்டாதியோட நட்சத்திரம் நீளுது. இங்கே இருந்தாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கும்பராசிக்காரர்கள் பேசும்போது, அதாவது இவங்க பேசுறதுக்கும் இவங்க நினைக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. ஒரு கும்பராசிக்காரர்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, அடேயப்பா இவங்க எவ்வளோ நல்ல மனுஷங்களாக இருக்காங்க, எவ்வளோ நல்லதாக பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பொறாமை குணம் தான் இருக்கும். இவங்களோட அதாவது நான் இவங்களோட முன்னேறணும்னு நினைக்கிறது கூட பொறாமை குணம் கிடையாதுங்க. இவன் என்னோட பெருசாக இருக்கானே அப்படின்னு எல்லாத்து மேலேயும், அதாவது இவங்களுடைய சகோதரர்கள், ஈவன் தாய் தந்தை, இவங்க பெற்ற பிள்ளைகள் மேலே கூட பொறாமப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இவருடைய தனம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இவங்க தனம் வந்து நிறைய சேர்த்தாலும் நிறைய தனத்தை இவர்கள் விரயமும் செய்யக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு இவர்கள் தனம் சேர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு தனத்தை விரயமும் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் முடியும்போது, அதாவது இவர்களுடைய வாழ்க்கை முடியும்போது பார்த்தீங்கன்னாக்க, இவர்கள் பெருசாக இவர்களுடைய தனத்தை இந்த இவர்களுடைய சந்ததியினருக்கு விட்டு செல்வது கிடையாதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் சேர்த்த தனமானது இவர்களது காலத்திலேயே அழிந்துவிடும். இப்போ வந்து ஒரு கும்பராசிக்காரர்கள் வந்து ஒரு வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு இவங்க அனுபவிக்கிற வரைக்கும் தான் இவங்க கையில் இருக்குங்க. இவங்க அந்த இவங்களுடைய காலம் முடியும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கடன் நெருக்கடினாலேயோ இல்லைன்னா திடீர் ஒரு பண நஷ்டத்தினாலேயோ இருக்கிற எல்லாத்தையுமே வித்து அந்த கடனை செட்டில் பண்ணி ஜீரோ ஆக்கிடுவாங்க. எந்த இவர்கள் கும்பராசிக்காரர்கள் பொதுவாக தன்னுடைய சொத்துக்கள் நகைகள் இது மாதிரி எதையுமே இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லக்கூடிய வம்சாவளியாக எந்த சொத்தையும் நிலமாவோ வீடாவோ விட்டு செல்வது கிடையாது. இவர்கள் காலத்திலேயே அது அழிந்துவிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கும்பராசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர ராசி. அதுக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சுக்கர பகவான் வந்து இவர்களுக்கு பாதகாதிபதியாக வராருங்க. இவர்களுடைய நாலு குடையவனாகவும் சுக்கரன் வராரு. அடுத்து வந்து ஒன்பது குடையவன், ஒன்பது குடையவன் தான் வந்து ஸ்திரராசிக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த சுக்கரன்கிட்ட நாலாம் இடமும் மாற்றுறதுனால எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வீடு வாகனம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. அதன் பேரில் ரொம்ப கடன் வாங்குறதோ இல்லை வந்து அதை வந்து மெருகேற்றுறதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு ஆசைப்பட்டு ஒரு வாகனமோ ஒரு வீடோ, நான் கடைசி காலம் வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்து வாழ போகிறோன்னு ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் வேற வழியே இல்லாமல் அதை விற்று அவங்க கடன் அடைச்சிட்டு வெளியே வர மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். இவர்களுக்கு வீடு வாகனம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெருசாக வந்து சோபிக்கிறது கிடையாது. இவர்களுக்கு வீடு வாகனத்தால் வந்து நஷ்டங்களே ஏற்படும். அடுத்து இவருடைய இளைய சகோதரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நஷ்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்கங்க. இவர்களால் பார்த்தீங்கன்னா இவர்கள் இளைய சகோதரத்திற்கும் இவர்கள் இளைய சகோதரத்தால் இவர்களுக்கும் வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டுட்டு தான். அதாவது இவங்க வந்து இவங்க இளைய சகோதரத்து மேலே ஒரு பரிவாவோ, அது ஏன்னா இவங்க வந்து பொதுவாகவே எப்படின்னா சுயலாபத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஈகோ கிளாஷும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்களுடைய அந்த ஒரு ஈகோ கிளாஷாக இருக்கட்டும், இவர்கள் கூட அவங்க ஒட்ட மாட்டாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இவங்க இளைய சகோதரம் இவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனங்கிறதுலாம் அமையும், அமையாமல் போகாது, ஆனால் அது நிலைக்காது. இவங்களுடைய மத்தியம், அதாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு மனுஷன் இருக்கான் அவங்ககிட்ட காரே இல்லை, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா அந்த காருங்கிற ஒரு விஷயம் என்னன்னே அவனுக்கு தெரியாது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் அந்த கார் அந்த சுகபோகத்தை அனுபவித்து ஒரு பத்து வருஷம் கார் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஒரு ஏழ்மை சூழ்நிலை காரணமோ ஒரு நஷ்டம் ஒரு தொழில் நஷ்டத்தினாலேயோ கடன் பிரச்சனைனாலேயோ அந்த வண்டியை அவங்க விற்று அந்த கடன் அடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கார் கிடையாது. அவங்க நினச்ச நேரத்துக்கு முத மாதிரி டக்குன்னு போக முடியாது. அவர்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை, அதாவது பொதுஜன வாகனங்கள், பஸ் இது மாதிரி தான் ட்ரெயின் தான் பயன்படுத்தணுங்கிறப்ப அவர்களுடைய அந்த மனசில் அந்த வழி ஏற்படும் இல்லையா, இது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை யோகம் அப்படிங்கிறது நிறையா, அதாவது ஒரு 70% குழந்தை யோகம் அப்படிங்கிறது மிக ரொம்ப தள்ளி போகும், அப்படி இல்லைனா இல்லாமையாகவும் போகும். ஒருவேளை இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா
அந்த குழந்தைகள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யோகமான குழந்தைகளாகவே இருந்தாலும் இவங்களை விட்டு தள்ளியே இருப்பாங்க. அதாவது பிறந்ததுலேருந்தே ஒரு படிப்பின் சூழ்நிலையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் மேலே, அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் மேலே ஒரு பாசமாக ஒரு ஈடுபாட்டோடு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்கங்க. அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னாக்க, கும்ப ராசிக்காரர்களுக்கு அவர்கள் பெற்ற பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்மம் கூட செய்ய முடியாத நிலை உருவாகும். நான் நிறையவே பார்த்துருக்கேன் கும்ப ராசிக்காரர்களுடைய அந்த ஒரு பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கர்மம் செய்ய முடியாத நிலை அப்படின்னா, ஒன்று ஆண் பிள்ளையே இல்லாமல் போயிடும், ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கும், அப்போனா அவங்களால கர்மம் செய்ய முடியாது. ஒருவேளை ஆண் குழந்தை இருந்தால் வர முடியாத சூழ்நிலையில் விதிவசத்தால் ஏதாவது ஒரு வெளிநாட்டிலையோ எங்கேயோ மாட்டிக்கிட்டு கடைசியில் அவங்க கர்மம் செய்ய முடியாமல் யாரோ சொந்தக்காரங்களில் இருக்கவங்க தான் வந்து இவங்க ஒரு அடக்கம் இந்த இறுதி கர்மங்கள்லாம் வந்து கர்மகாரியங்கள் செய்கிற அளவுக்கு நிலைமைகள் உருவாகுங்க. இது கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக நடக்கிற விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, கும்பராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுடைய நிழல் மாதிரி எப்பயுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கோங்க. அதாவது கடன் வாங்குறதுங்கிறது இவங்க வாழ்க்கையில ஒரு அன்றாடா இதா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடன் வாங்குவாங்க. அந்த கடனை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வாகனம் இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க செய்வாங்க. கடனை வாங்கி வீட்டை கட்டு, வீட்டை விற்று கடனை கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கும்பராசிக்காரர்கள்ங்க. கடன் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க, அப்படி எல்லாத்தையும் விற்று கடனை கட்டுவாங்க, திருப்பி கடன் வாங்கி எல்லாம் சேர்த்துவாங்க. அதாவது இவர்கள் வாழ்க்கையில் அந்த கடன் இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இவர்கள் கூடுமான வரைக்கும், அதாவது இவங்க வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் இருக்கிற வரைக்கும் உடல் உபாதைகள் கம்மியாக இருக்குங்க. என்னைக்கு வந்து இவங்க கடன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முழுமையாக வெளிவராங்களோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடல் உபாதைகள் ஆரம்பிச்சிடும். அதாவது நீர் ரோகங்கள் எல்லாமே இவங்க வந்து கடன், இவங்களுக்கு ஒருவேளை இவங்க வந்து கடனில் இருந்தாங்க வாங்குற சம்பளத்தில், இல்லை அவங்களுடைய தொழிலிருந்து ஒரு வருமானத்தில் ஒரு பகுதி கடனில் போகுது அப்படின்னா உடல் பாதிக்கப்படாதுங்க. இல்லை ஒரு வேளை இவங்க வந்து கடனே இல்லை அப்படின்னா இவர்களுக்கு உடலில் கை வைக்கும், நீர் ரோகங்கள் வரும், சுகர் கம்ப்ளைண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வரும், சைனஸ் ப்ராப்ளம்மு இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வருங்க. அதனால் நீர் ரோகம் உடைய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கும்பராசிக்காரர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே எப்படின்னாக்க ஒரு விஷயத்த, அதாவது இவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் நான் தான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவர் இல்லாத ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா ராகுவே அப்படி தான், இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மாடலை உருவாக்கி அதுக்காக வேலை செய்கிறது. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டரி கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பேட்டரி வெஹிக்கிள்ஸுங்கிறது எவ்வளோ இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் ஒருத்தவங்க உருவாக்கியிருப்பாங்கள்ல இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு கிரகத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அப்போ அதை முதல்ல ஒருத்தவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள், இது ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள். அதாவது பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 60 பேர் கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் அந்த கும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு டச்சாக இருக்கும். அது அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவீன ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடியவங்க. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமையாக ஒரு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு, அதே மாதிரி சுயலாபத்தை மட்டுமே யோசிக்கிற இது மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய கணவன், இவர்கள் பழகக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் எப்படி திரும்ப இவங்க வச்சுருப்பாங்கனாக்க, ஒரு சோஷியலில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஆட்கள், சமூகத்தில் பெரிய ஆட்கள், ஒரு அரசியலில் ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க, ஒரு கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க, இது மாதிரி இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவனுமே வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்புலம் உடையவர், இல்லைனா ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை செய்யக்கூடியவர், இது மாதிரி ஆட்களை தாங்க இவங்க வந்து வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு நிலையான அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு அரசியலில் வந்து பெரிய ஆள், இல்லைனா அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஊர் தலைவர், ஒரு இது மாதிரி அரசியல் பின்புலமோ இல்லை அரசாங்க வேலையிலேயோ இது மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களை தான் இவங்க வாழ்க்கை துணையாக தேர்ந்திருப்பாங்க. அது மாதிரி ஆட்களை தான் இவங்களுடைய நட்பு வட்டத்துலையும் இவங்க நிறையா வச்சுருப்பாங்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வருங்க. பெண்களுக்கு யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரிஸு, அதாவது கர்ப்பப்பை வந்து எடுக்கிற நிலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இது அது பேர் என்னக்க, அடிவயிறில் ஒரு அறுவை சிகிச்சை, அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன், இதெல்லாம் 100%, அதாவது
கும்பராசிக்காரர்களுக்கு 100% உடலில் கத்திப்படும். ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை இவங்க உடம்புல நடக்குங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒண்ணுனால இவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுல பெரும்பான்மையா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கர்ப்பப்பை அகற்றும் சூழ்நிலை வந்து கும்பராசி பெண்களுக்கு உருவாகும். அடுத்து கும்பராசி ஆண் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தந்தை அப்படிங்கிறவங்கனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஆதாயம் இருக்காதுங்க. தந்தை சேர்த்த சொத்து இவங்களுக்கு வந்து சேராது. தந்தையின் அதாவது தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு வணிகனாவோ வியாபாரியாவோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் சொத்து எதுவுமே இவர்களை வந்து அடையாது. அவர் தந்தையினுடைய வாழ்க்கை முடியும் போதோ இல்லை அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களை அடையிறதுக்கு முன்பாகவே அது அனைத்துமே வந்து அழிந்திருக்கும். பரம்பரை சொத்துக்கள் வரத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் கிடையாதுங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செய்யக்கூடிய தொழில் அதாவது எப்படின்னா கும்பராசிக்காரர்கள் வந்து லக்னக்காரர்கள் வந்து அவருடைய தொழில் வந்து ஒரு மறைமுக தொழில்களாக தாங்க செய்வாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து கும்பராசிக்காரர்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ இல்லை வந்து நேரடியாக ஒரு தொழிலில் ஈடுபடுறதோ ஒரு பிஸ்னஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு இப்படிலாம் எதுவுமே அதாவது வெளியிலேருந்து பார்க்குறப்ப எதுவுமே தெரியாதுங்க. இவங்க அரசாங்க வேலைக்கு செல்ல மாட்டாங்க. எந்த ஒரு பணியிலையுமே நிரந்தரமாக இவங்க வந்து போய் செய்ய மாட்டாங்க. ஆனால் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டத்தில் கூட அது நண்பர்கள்னா ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் தான் அதை சொல்ல மாட்டாங்க. அதை ஒரு ரகசியமாக வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து ஒரு இது ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு தெரியாத ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறது அப்படி இல்லைனாக்க ரொம்ப நெருங்கின வட்டம் இல்லாமல் இதுக்காகவே கொஞ்சம் பேர் கூட பழகி பிஸ்னஸ் எடுக்கிறது அப்படி இல்லைன்னா நோட்டீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி ஏஜெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர்னு ஆட் மாதிரி கொடுத்து பண்ணுறது இது மாதிரி தன்னுடைய சுற்றத்தார்களுக்கு தெரியாமல் ரகசிய தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரகசியமாக செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் அதாவது பிளாக் மார்க்கெட் அண்டர் மார்க்கெட் விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து ஒரு பொருளை வாங்கி கைமாத்துறது இவர்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே ரகசியமாக இருக்கும். இவர்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. வெளியேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கும்பராசி ஆணாக இருக்கட்டும் ஒரு கும்பராசி பெண்ணாக இருக்கட்டும் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அவர் வீட்டில் தான்ப்பா இருக்காரு இல்லை அந்த அவங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியமாக ஏதாவது தொழில் செஞ்சிட்ருப்பாங்க ஒரு சீட்டு நடத்திட்டு இருப்பாங்க அது பெரிய அளவுக்கு வெளியே யாருக்கும் தெரியாமல் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. அவர்கள் நட்பு வட்டத்துக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்துக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. அதாவது அவருடைய அண்ணன் தம்பி தாய் தந்தையருக்கு கூட தெரியாமல் ரகசியங்களை ரொம்பவே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் யாருக்கிட்டையுமே எதையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனஸ்தானமும் லாபஸ்தானமும் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய கட்டுப்பாட்டில் வர்றதுனால இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தனம் அதாவது பணம் லாபம் அப்படிங்கிறதுலாம் வந்து இவங்க எந்த தொழில் எடுத்து செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வருங்க. அதாவது அவர்கள் விட்டு தான் செல்ல முடியாத ஒழிஞ்சு இவர்கள் இப்போ வந்து ஒரு தொழில் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபமே அதில் வராமல் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் தனம் பெருகும் இவர்களுக்கு லாபமும் வரும். என்னன்னா நான் தான் சொன்னே வீடு வாங்குவாங்க அதில் வந்து இப்போ அவங்க வந்து 70 வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு 50-60 வரைக்கும் இந்த வீடு அவங்கள்ட்ட இருக்கும். ரொம்பவே அது மேலே ஒரு ஆசையாக வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா திடீர்னு அந்த விற்கிற சூழ்நிலை உருவாகும். அந்த வீட்டை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு வாகனம் வாங்குறப்ப அதே மாதிரி இவர்கள் சேர்க்குற சொத்து இது எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா இவர்களுக்கு கடைசி வரைக்கும் அதாவது வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக விட்டு செல்கிற மாதிரியான சொத்துக்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அமையிறது கிடையாது. கும்ப லக்னக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாக வந்து அவர்களுடைய கடைசி பிறப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லாமல் போகுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் குழந்தை அப்படின்னா என்னென்னா உங்களுடைய டிஎன்ஏ வந்து கடத்தப்படுதுன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய டிஎன்ஏ உங்கள் குழந்தைக்கு போகுது. இந்த உலகத்தில் நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய அந்த ஒரு ஹெரிடிட்டி டிஎன்ஏங்கிறது இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னு அர்த்தம். கும்ப லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கடைசி பிறப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்கள் கும்பலக்னக்காரர்களே மிக அதிகம். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இவங்க வந்து
செக்ஸ் விஷயங்கள்ல நாட்டம் இவங்களுக்கு இருக்காது. தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இவங்களுக்கு கிடைக்கிறதும் இல்லை, அதே சமயத்தில் இவங்களுக்கு அது அதில் பெருசாக நாட்டமும் இருக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அதிகபட்சமாக தூங்குறதுக்காக தூக்க மாத்திரை போடக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஸ்லீப் டெப்ரிவேஷன் சொல்லுவாங்க, அதாவது தூக்கம் வராமல் சிரமப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் கும்பராசிக்காரர்கள். தூங்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க, 9 மணிக்கெலாம் போய் படுத்துருவாங்க. ஆனால் என்னென்னா 11 மணியாகவும் 12 மணியாகவும் 1 மணியாகவும் இவங்களுக்கு தூக்கம் வராது. காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க, தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதாவது எப்பயுமே சொல்கிறேன், இந்த பிரச்சனை கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கும்பலக்னா கும்பராசிக்காரர்களாக இருந்தால் அந்த தூக்க மாத்திரை இருந்தால் தான் தூங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு இருக்குங்க. கும்பராசியை பற்றின ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கும்பலக்னமாகவோ ராசியாகவோ இருந்து இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸாக போடுங்க. தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.